Tutankhamun is the only pharaoh who has துட்டன்காமன் மட்டுமே தனது ஆட்சிக்கு அப்பால் தனது நாட்டை பாதுகாத்து கவனித்துக் கொண்ட ஒரே பார்வோ மன்னன். ஏனெனில் அவர் தொடர்ந்து கொடையளிப்பவராக இருந்தார். 2022 துட்டன்காமனின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்ட 100வது ஆண்டு நிறைவை குறிக்கிறது. And also really for Tutankhamun being given back to the world. இவை அனைத்தும் 1922 ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி தான் தொடங்கியது. எகிப்தின் லக்சரில் உள்ள கிங்ஸ் பள்ளத்தாக்கில் பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஹோவார்ட் கார்ட்டர் மற்றும் அவரது குழுவினருக்கு தண்ணீர் எடுக்கும்போது ஒரு சிறுவன் கல் தடுக்கி விழுந்தான். அந்த செயல்தான் கார்ட்டர் மற்றும் அவரது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் குழு கிமு 1332 கிமு 1323 இடையில் ஆட்சி செய்த எகிப்திய மன்னரான துட்டன்காமோனின் கல்லறையை கண்டுபிடிக்க வழிவகுத்தது. As ever, when a young ஒரு 19 வயது இளைஞன் இறக்கும் போது எழும் வழக்கமான கேள்விகளைப் போல, துட்டன்காமன் இறந்த போதும் அவர் எப்படி இறந்தார் என்பது குறித்து நிறைய யூகங்களும் கேள்விகளும் இருக்கின்றன. பல கோட்பாடுகள் உள்ளன. யாரோ தலையில் அடித்ததால் அவர் இறந்தார் என ஆரம்பத்தில் கூறப்பட்டது. மருத்துவ ரீதியாக தவறானது என நிரூபிக்கப்பட்டது. அவர் ஒரு தேரிலிருந்து விழுந்தார் என்றும், இனக்கலப்பு அதிகமாக இருந்ததால் அவர் பலவீனமடைந்து இறந்தார் என்றும் கோட்பாடுகள் இருந்தன. ஆனால் உண்மையில் இதுவரை அது எதற்கும் அதிக ஆதாரம் இல்லை. கல்லறையில் காணப்படும் பொக்கிஷங்கள் மற்றும் மம்மிகள் மேற்கத்திய மற்றும் எகிப்திய நிபுணர்களால் ஒரு நூற்றாண்டு காலம் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. This beautiful perfume vase of alabaster was one of the many precious objects entombed with the body of the king, whose coffin of solid gold reflects the genius of unknown craftsmen. துட்டன்காமோனின் மம்மி 1க்கும் மேற்பட்ட முறை ஸ்கேன் செய்யப்பட்டுள்ளது. கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து பல அரசியல் லட்சியங்கள் நிறைவேறுவதற்கு துட்டன்காமோன் பெருமளவில் உதவி செய்துள்ளார். பல ஆயிரம் ஆண்டுகளாக தனது நாட்டுக்கு விசுவாசமாக இருந்த எகிப்தின் உண்மையான பார்வோ மன்னன் அவர்தான்.